ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷூட்டிங் ஸ்பாட். இப்போ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஷூட்டிங்ஸ் பிளேசஸ் பற்றியும் ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தேனி பெரியகுளம் பக்கத்தில் இருக்கிற கும்பகரை அப்படிங்கிற வாட்டர்ஃபால்ஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம். வாங்க, இந்த பிளேஸில் என்னென்ன இருக்குது, இந்த பிளேஸில் என்னென்ன படங்கள் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிளேஸை பற்றி நான் சொல்லணுன்னா, நான் வந்து இந்த பிளேஸை ரீச் ஆகும்போது ரொம்ப டைம் டிலே ஆகிடுச்சு, ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, அதனால் உள்ளே எங்களை அலோவ் பண்ணலை. இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா 5 மணிக்கு கரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க, ஆனால் நாங்கள் வந்து இங்கே ரீச் ஆகும்போது 5:30 ஆகிடுச்சு, அதனால் எங்களை அலோவ் பண்ணலை. நிறைய பேர் வந்தனால எங்களை வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் வந்து நடந்து போனால் தான் நம்ம போய் அந்த ஃபால்ஸை பார்க்க முடியும். 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் இங்கே என்ட்ரி பாயிண்ட்லேருந்து நம்ம உள்ளே போகிறக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நடந்து போகிறக்கு பதிலாக பேட்டரி வண்டியும் இருக்குது, அதுக்கு நம்ம சார்ஜ் பண்ணோன்னா அவங்க நம்மளை கொண்டு போய் வேனில் இறக்கி விட்டுருவாங்க. ஜஸ்ட் 10 மினிட்ஸ் போதும் நம்ம இந்த பிளேஸை ரீச் பண்ணுறக்கு, அதனால் நம்ம நடந்தே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டோம், இதில் இறங்கி போனால் நம்ம அந்த ஃபால்ஸை ரீச் பண்ணிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற அளவு ரொம்ப பெரிய ஃபால்ஸ் எல்லாம் இல்லை, இது ஒரு சின்ன ஃபால்ஸ் தான். இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா குற்றாலம் மாதிரி ரொம்ப பெரிய ஃபால்ஸ் எல்லாம் இல்லை, கோவை குற்றாலம் மாதிரி கொஞ்சம் சின்ன ஃபால்ஸ் தான். கூட்டம் அதிகமாக வராது, நம்ம என்ஜாய் பண்ணுறக்கு ஒரு நல்ல சூப்பரான பிளேஸாக இருக்கும். இப்போ நம்ம ஃபால்ஸுக்கு கீழே வந்தாச்சு. இந்த ஃபால்ஸுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டெம்பிள் மாதிரி இருக்குது, இங்கே வந்து நிறைய படங்கள் ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஃபால்ஸோடைய இன்டீரியருக்குள்ளேயும் நிறைய படங்கள் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறனால இங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்குது. தேனியில் வந்து ஒரு 2-3 வாட்டர் ஃபால்ஸ் தான் இருக்குது, அதில் வந்து இது ஒரு மெயினான பிளேஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம் இருக்குது, அதுவும் ஃபால்ஸில் குளிச்சுட்டு கீழே இறங்குறக்கு நீட்டாக ஸ்டெப்ஸ் இருக்குது, அதனால் இந்த பிளேஸ் வந்து ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்டே போய் பார்க்கலாம். தண்ணி வந்து ரொம்ப நிறைய போய்கிட்டு இருக்கு. இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்த நேரமாக பார்த்து கொடைக்கானலில் மழை பெஞ்சு அதிகமாக வெள்ளம் வந்துருச்சு, அதனால் இப்போ வந்து இங்கே குளிக்கிறதுக்கு யாரையுமே அலோ பண்ணலை, எல்லாத்தையும் இறங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக போகுது அப்படிங்கிறத நீங்களே பார்த்தா உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஸ்பீடாக போய்கிட்டுருக்கு. இந்த இடம் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஷூட்டிங்ஸ் பிளேசஸ் தான், இங்கே நிறைய பழைய மூவிஸ்லாம் எடுத்திருக்காங்க. அது என்னென்னங்கிறத நான் வீடியோவோட எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன அருவி தான், நம்ம உள்ளேயே போய் நல்லா குளிக்கலாம். ஆனால் இப்போ வந்து தண்ணி அதிகமாக வர்றதுனால இப்போ யாரையுமே உள்ளே அலோவ் பண்ணலை. நம்ம அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்கிறதுங்கிறத போய் கிட்ட போய் பார்க்கலாம். எங்கள் கூட நடந்து வந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே நின்றுட்டு தான் இருக்காங்க, யாருமே உள்ளே வந்து இறங்கலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே நடந்து போகிறக்கு ஒரு வழி இருக்குது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸோட தண்ணியை அங்கே தான் வந்து அதிகமாக விழுகும். அதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி இருக்கும், அங்கேயும் வந்து நீங்கள் குளிக்கலாம். மற்றபடி ஃபால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல எல்லாம் கிடையாது, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. இந்த ஃபால்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த வழியில் மேலே ஏறி நின்று கூட நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து நம்ம தண்ணி ஃபுல்லாக வந்திருக்கிறனால நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கேப்டன் பிரபாகரன் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டோட நிறைய சீன்ஸ் இங்கே எடுத்திருக்காங்க. அவன் இவன் படத்துலேயும் ஒரு சாங்கில் வர நிறைய சீன் எடுத்திருக்காங்க. கிழக்கு சீமை படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சாங்குமே இந்த பிளேஸில் எடுத்திருக்காங்க. இந்த பிளேஸில் வேறு ஏதாவது மூவிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய் டு ஆல்.